இயக்குனர் விஜய் இயக்கத்தில் நடிகர் விக்ரம் பிரபுவிற்கு ஜோடியாக நடிகை கீர்த்தி சுரேஷ் நடித்துள்ள இது என்ன மாயம் படத்தின் பாடல்கள் வெளியீட்டு விழா நேற்று மாலை சென்னையில் நடைபெற்றது. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அவ்வளவுதான் சொல்ல முடியும். பிகாஸ் இன்னைக்கு வந்து இண்டஸ்ட்ரியிலிருந்து நிறைய ஜாமவாங்கல் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற கும்பல். நாங்கள் எங்கே போனாலும் எங்கேயும் விட மாதிரில. அண்ட் ஆல்சோ டு விஜய் அண்ட் எஸ் டீம் அண்ட் விக்ரம் பிரபு. நீங்களா அந்த ஏஜ் பற்றி பேசினா சொல்லணும். சின்ன வயசுலேருந்து ஒன்று பார்த்தேன், இதெல்லாம் கதை சொல்ல வேண்டியது இருக்கு. பட் இருந்தாலும் I'm so proud of you. I'm so proud being part of this project. Ena the family kuda adavadhu his father Velis Prabhu and avanga appa the family oda periya bonding comes starts from my father to his father and then I worked with Prabhu and to have Vikram. I feel so honored. I feel so nice. And in a way ஒரு வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது. பிகாஸ் ஒரு ஃபேமிலி மாதிரி இந்த மாதிரி ஒரு ஒரு ஜென்ரேஷன் நாங்கள் வந்து இன்டராக்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸாக இருந்து ஃபேமிலியாக இருந்து ஒர்க் பண்ணுறது வந்து இட்ஸ் ரியலி நைஸ். நான் ஃபர்ஸ்ட் விக்ரம் வந்து நடிக்கிறவங்க சொல்லும்போது ரொம்ப ஷாக் ஆனேன். ஷாக் ஆகி நான் பிரபு கிட்ட கேட்டப்போ பிரபு எனக்கே தெரியாது, அவனே பாருங்க அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவன் பண்ணா நீட்டு மிஸ்டர் பிரபு சாமி ஸ்கூல்கி. அப்போ நாங்கள் வந்து எனக்கு ஒரு ப்ரொஜெக்ஷன் போட்டார். ஐ வாஸ் அதில் அது வந்து மைனா. பட் கும்கி ஆல்சோ நாங்கள் தனியாக பார்த்தப்போ இட் இஸ் அமேஸ்ட். பிகாஸ் அவங்க சொன்ன குளிக்கிறது மூணு சிங்கம் எல்லாம் ஓகே, பட் ஃபென்டாஸ்டிக் விக்ரம். பிகாஸ் யூனோ ஐவ் சீன் யூ க்ரோயிங் அண்ட் மோல்டிங் யுவர் செல்ஃப். கடைசியாக பார்த்த அரிமான் வந்து வரைக்கும் ஹவு யூ மோல்டட் யுவர் செல்ஃப் இட்ஸ் ரியலி ஃபென்டாஸ்டிக். இந்த படத்தில் பாடுவது இன்னைக்கு தான் விஜய் எனக்கு காமிச்சாரு. சூப்பர் விஜய், பியூட்டிஃபுல். அண்ட் ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து ஹீரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த விழாவுக்கு வந்து ஜிவி பிரகாஷ். அவர் உண்மையிலேயே ஒரு டாலி ஆகிட்டார் இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு ஹீரோவாக. அண்ட் லேட்டாக தான் வந்தீங்க சொல்லி ஹீரோ தானே பண்ணிச்சுக்கேன். டிராஃபிக் ப்ராப்ளம்ஸ் ஆகணும் தான் எல்லாரும் சொல்ல வேண்டியது. என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த ஒரு திரைப்படம் வந்தாலும் சரி, அது வந்து அது தயாரிகள் வந்து சரி, ஆல் டெக்னீஷியன்ஸ் எஃபர்ட் கோசன்ஸ் மேக்கிங் ஆஃப் த ஃபிலிம், த டிசைன் ஆஃப் த ஃபிலிம் எல்லாமே ஒரு பெரிய எஃபர்ட். அந்த எஃபர்ட் இந்த காலகட்டத்தில் வந்து படம் எடுக்கிறது ரொம்ப ஒரு சூழல் வந்து சரியான சூழல் தான் சொல்கிறேன். இருந்தாலும் இண்டஸ்ட்ரியில் வந்து எல்லாம் ஒற்றுமே அந்த சிறப்பாக ஒருத்தவங்களுக்கு விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருக்கும். இந்த இண்டஸ்ட்ரி அறிக்கை ஆக முடியாது. நிறைய தகவல் சொல்லிட்டாங்க, தகவலை நாளையில பார்த்துருக்காங்க கேட்பாங்க. இது ரொமான்டிக் ஹீரோ பிளீஸாக கேட்பாங்க. எனக்கு எப்படி ஏன்னா ரொமான்ஸ் வந்து நான் படத்துக்கு வந்து காதல் பண்ணிட்டு இருக்கேன், அதே மக்களை காதல் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுவேன். ஜென்ரலாக சிவா எது கேட்டான்னு தெரியல. அந்த ஒரு காதல் கிடையாது பற்றி சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன். அவங்களை காதல் வச்சு திருமணம் பண்ணனால பற்றி சொல்லியிருக்கேன். ரொம்ப தப்பாக எடுத்துக்காதீங்க. ரொமான்டிக் லைஃப் இஸ் ஐ லைக் டு ரொமான்ஸ் வித் தி என்டையர் லைஃப். ஸோ அதனால் உலகத்தை காதல் எடுத்துக்கோங்க போது. அது ரொம்ப நன்றி. வாழ்க்கை நன்றி. என் விஷ் விஜய் விக்ரமாக என்டையர் டீம் நன்றி. அப்புறம் சொல்லிக்கிறேன் நம்ம எல்லாமே என்ன டென்டேட்டிவ் உண்டாக இருக்காங்க. நம்மளே பேசிட்டு இருக்குமா இருக்குது. அதனால் அவங்க நம்ம பேச வந்து